வணக்கம் அண்ட் வெல்கம் டு பீப்பிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இப்போ நான் வந்து குற்றாலம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஐந்தருவிக்கு பஸ் வழியாக போக போகிறேன். அது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது, இப்போ 2 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கிறது, 5 கிலோமீட்டர். இந்த பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஐந்தருவி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம வந்து போக போகிறோம். சீசன் இல்லாத காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து பஸ் வந்து ஃப்ரீக்குவென்சியாக இருக்காது, ஆட்டோ நிறையா இருக்கும். இந்த மாதிரி குற்றாலம் சீசன் இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த சிறப்பு பேர் வந்து நிறையாவே ஐந்தருவிக்கு இருக்கும், பழைய எல்லாமே இருக்கும். இந்த அது எல்லாமே இந்த சீசனுக்கு மட்டும்தான் இருக்குமா இல்லை? சீசன் மட்டும்தான், மற்ற நாளில் வந்து 5 குறிப்பிட்ட டைம் மட்டும். இப்போ இங்கேருந்து போனோன்னா ஐந்தருவி, பழைய குற்றாலம், வேறு எங்கே போகலாம்? இல்லை இல்லை, பஸ்ஸில் போகிறதுக்கு 2 தான். ஓகே, மெயின் அருவி இங்கே பக்கத்துலேயே இருக்கா? பக்கத்தில் நடந்து போகிற தூரம் தான் அது. இது வந்து மெயின் அருவிக்கு போகக்கூடிய வழி. இது குற்றாலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஐந்தருவிக்கு போயிட்டு இருக்கிறோம். மெயின் வாட்டர் ஃபால்ஸ் போகிறது, மெயின் அருவிக்கு போகிற வழி. மெயின் அருவி
டிக்கெட் 15 ரூபா டிக்கெட்டு. இப்போ ஸ்பெஷல் பஸ்னால உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து 15 ரூபா கொஞ்சம் ஜாஸ்தியாக. Thank you.
எக்கோ பார்க் இருக்குது, சுற்றுச்சூழல் பூங்கா, ஐந்தருவி 500 மீட்டர், தென்மலை 38 கிலோமீட்டர், மதுரை 165 கிலோமீட்டர். சுவாமி விவேகானந்தா ஆசிரமம், நம்ம வந்து ஐந்தருவி வந்தாச்சு. குற்றாலத்துலேருந்து